ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் குஜராத் மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதியதில் குஜராத் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங்கில் களமிறங்கிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 178 ரன்கள் அடுத்த நிலையில் சேசிங்கில் களமிறங்கிய குஜராத் அணி 19.2 ஓவர்களில் 182 ரன்கள் அடித்து ஆட்டத்தை முடித்தது. குஜராத் அணி தரப்பில் சுப்மன்கள் மிக சரபா விளையாடி 36 பந்துகளில் 63 ரன்கள் அடித்தார். இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி என்னதான் தோற்றிருந்தாலும் ருத்ராஜ் கெக்வாடின் அபாரமான ஆட்டம் மற்றும் தோனியின் பினிசிங் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது. இந்நிலையில் இந்த போட்டி முடித்த பிறகு இந்த தோல்வி குறித்து பேசியுள்ள கேப்டன் தோனி, பேட்டிங் கொஞ்சம் ரன்களை குறைவாக எடுத்துவிட்டோம், கூடுதலாக இன்னும் 15 முதல் 20 ரன்கள் எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், மேலும் இந்த மைதானத்தில் டியூ இருந்தது அது எல்லோருக்குமே தெரியும், குறிப்பாக நாங்கள் மிடில் ஓவர்களில் கொஞ்சம் நன்றாக பேட்டிங் ஆடியிருக்கலாம், ருத்ராஜ் கெக்வாட் மிக சிறப்பாக விளையாடினார், குறிப்பாக அவர் பந்துகளை நன்றாக கணித்து சாட்டாடியது பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது, குறிப்பாக பந்துகளை தேர்ந்தெடுத்து சாட்டாடியது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது, இளம் வீரர்கள் இதுபோன்று விளையாடுவது முக்கியம், ஒரு பேட்ஸ்மேனாக ருத்ராஜ் தன்னையே நன்றாக வளர்த்து வருகிறார், ராஜவர்தன் அங்கர்கரிடம் வேகம் உள்ளது, அனுபவம் பெறப்பெற நல்ல பவுலராக மாறுவார், நீங்கள் ஒரு நல்ல பவுலராக வளரும் பொழுது நோபால் வீசுவது என்பது உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், எனவே அதில் கவனம் செலுத்தி நீ நோபால் வீசக்கூடாத அளவிற்கு செயல்பட வேண்டும் என தோனி பேசியுள்ளார்.